அனைவருக்கும் நன்றி. நான் இப்போ ஒரு தோழர் சுகுமாரன் தோழர் எழுதின தவளையின் இசை கச்சேரி அப்படின்ற ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு கதையை சொல்கிறேன். அந்த தமிழின் இசை கச்சேரி அது உள்ள நாடோடி கதையாது, அதெல்லாம் தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்கிறார். அங்கே அந்த கதையோட பேர் என்னன்னாக்கா வாழி நிறைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் என்னாகுதுனாக்கா ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் வந்து மரங்கள் எல்லாம் அப்படியே வாடி சூம்பி போய் அப்படியே உட்காந்துருக்குது. மழையே இல்லை, ஒரே வெயில். அப்போ ஒரு நாள் வந்து அந்த குரங்கு வந்து பார்க்குது, பார்த்துட்டு சொல்லுது, நினைக்குது, ஐயோ என்னடா இந்த இடம்லாம் இப்படி இருக்கே, என்னமோ ஒரு மாற்றம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அப்போ பார்த்தா அடடா ரொம்ப நாளாக மழை இல்லைல்ல, ரொம்ப வகி வெயிலாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். சரி இதுக்கு ஏதாவது வழி பண்ணுமே, அதெல்லாம் எல்லா மரங்களும் செத்து போயிடுமே, விலங்குலாம் வேற ரொம்ப கஷ்டப்படுதே, தண்ணி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலையுது அப்படின்னு நினச்சிட்டு அது யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஓஹோ, நம்ம அம்மா சின்ன வயசில் சொல்லியிருக்காங்கல்ல, என்னென்னக்கா மயில் வந்து அழகாக தோய் விரிச்சு ஆடிச்சுனா மழை வரும் சொல்லியிருக்காங்களே, அப்போ நம்ம மயிலை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, மயிலை பார்க்க போகுது. அங்கே பாம்பு வருது, பாம்பு வந்து கேட்குது, குரங்கே குரங்க எங்கே போகிற அப்படின்னு கேட்குது. நானா மயிலை பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படி, சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புது. ஒவ்வொரு விலங்காக பார்க்குது, பார்த்துட்டு எல்லாம் கேட்குதுன்னு குரங்கே குரங்க எங்கே போகிறோமா அப்படின்னு கேட்குது. இல்லை நான் மயிலை பார்க்க போகிறேன் அப்படின்னு உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போங்க. அப்போ அந்த ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய இடம் இருக்கும், அந்த இடத்துல மயில் வந்து அப்படியே குரூப்பாக இருந்துருக்கும். அப்போ குரங்கு மயில் கேட்குது, குரங்கே நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குது. இல்லைப்பா ஒன்னா பார்க்க தப்பா வந்த அப்படின்னு. அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்போம். இல்லை இந்த மாதிரி காடெல்லாம் ரொம்ப வெப்பமாக இருக்கு, மழையே இல்லைப்பா ரொம்ப நாளா, அது நல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, அதுக்கு நான் என்னவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை எங்கள் அம்மா சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மயில் வந்து தோகை விரிச்சு ஆடிச்சுனாக்கா நல்ல மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீ தோகை விரிச்சு ஆட அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த மயில் சொல்லும், எனக்கு 4 சொட்டு தண்ணி வேணும்ப்பா, அதுக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடு, அதை குடித்தாதான் என்னால் தோகை விரிச்சு ஆட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, அப்போ சரி நான் போய் எங்கேயாவது தேடி போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது. போய் ரொம்ப தூரம் எல்லாம் தேடுது, எல்லாருக்கிட்டையும் கேட்குது, யாருக்குமே தெரிலப்பா எங்கே தண்ணி இருக்குன்னே தெரிலப்பா அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய குகை இருக்கும், அந்த குகைக்குள்ளே போகுது. போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல அழகான ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்குள்ளே தண்ணி இருக்கும். ஓ அப்படியா தண்ணி இருக்குது, இங்கே என்னடா பண்ணுறது, எதில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். தேடி தேடி பார்க்கும்போது ஒரு வாளி கிடைக்கும், அந்த வாளியில் அந்த தண்ணி தூக்கிட்டு போகும். போய் மயில்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். கொடுக்கும்போது பார்த்தாக்கா அந்த வாளியை பார்த்தானாக்கா தண்ணியே இருக்காது, அதில் பொறும் 4 சொட்டு தண்ணி தான் இருக்கும். அடடா மயிலே நான் கொண்டு வந்த தண்ணியெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அந்த வாளியை தூக்கி பார்த்தா அடடா ஓட்டையாக இருக்குப்பா, அய்யோ எல்லா தண்ணியும் வேஸ்ட்டாக போயிடுச்சுப்பா, இப்போ என்னப்பா பண்ணுறது, உனக்கும் தண்ணி வேணும்ல, அப்போ தானே நீயும் டான்ஸ் ஆடுவ அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும், தண்ணியெல்லாம் வீணாக போகலப்பா அங்கே பாரு அப்படின்னு. அது தூக்கிட்டு வந்த இடம் ஃபுல்லாக என்ன இருக்கும்னாக்கா ஒரே அந்த மாதிரி செடிகள்லாம் என்னாகும் அப்படியே செடிச்சு அழகாக நிற்கும், பூக்கெல்லாம் விதிகள்லாம் பசுமையாக இருக்கும். ஆஹா நம்ம கொண்டு வந்த தண்ணி வேஸ்ட் ஆகலப்பா, எல்லாமே இங்கே தான் இருக்குது, எல்லா செடிகளும் பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, பூத்து இருக்குது, நல்லா பச்சை பச்சையேந்து இருக்குது அப்படின்னும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாத்துக்கும் வேணும்டா, கொஞ்சம் தானே வளர்ந்துருக்குது, இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அப்போ அதை என்ன சொல்லுனாக்கா, சரி அந்த 4 சொட்டு தண்ணி இருக்குல்ல அதை குடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை குடிக்கும். குடிச்சிட்டு என்ன பண்ணும், அந்த அப்படியே டங்கு ஆடிட்டு டான்ஸ் ஆடும். அப்போ அந்த அந்த நீலக்கடை வானகுள்ள என்னாகனாக்கா கருப்பு கடை மேகமாக மாறி மழை ஜோடி பெய்யும். உடனே எல்லா விலங்குகளுக்கும் சந்தோஷப்படும், மரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். ஆஹா மழை பெஞ்சிச்சு, மயில் தோகை வச்சோன்னே இவ்வளோ அழகாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன அனுப்பி அங்கேயும் மூடி மழையிலெல்லாம் நனைஞ்சு ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த காடு ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாயிடும், எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த கதை சொல்லுது. இந்த கதை எதை சொல்லுதுனாக்கா, இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கணும் மட்டும் இல்லாமல் நீரும் ரொம்ப முக்கியம், இந்த வாழ்க்கைக்கு தண்ணி இல்லாமல் எந்த உயிர் உயிரினமே வாழ முடியாது அப்படிங்கிறத இந்த கதை காட்டுதுங்கிறத சொல்லுது. இங்க வந்திருந்து தலைமையால் தோழர் சுகுமாரின் அவர்களின் படைப்புகளையும் எழுத்தாளர்களையும் இங்கு வந்திருந்து தங்களுக்கு சிறந்த முறையில் எடுத்துரைத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு எழுத்தாளர் இலக்கிய சங்கம் மூலமாகவும் படைப்பு பாரதி இலக்கிய மன்றம் சார்பாகவும் உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த